நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு? சாம்பர் மேடுகளும் சூழும் புகை மண்டலமும் இப்படி எதுவும் சொல்லாமல் இந்த புகையை ஏன் ஏற்க வேண்டும்? இதுவரை பொறுத்தது போதும், அணைத்திடுவோம் இந்த சிகரெட்டையும் பீடியையும். பொது இடங்களில் புகைப்பிடிப்பது குற்றமாகும், மீறினால் அபராதம். புகைப்பிடிக்காதீர், புகைப்பிடிக்கவும் அனுமதிக்காதீர். புகைப்பிடிப்பது கேடு தரும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்விட் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துவது உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். இந்த பாயலுக்கு எங்க போனானுங்க? சுடிதார மறந்து போட்டு மடிசார கட்டிக்கிட்டு வங்க கடலோரம் காத்து வாங்க வந்ததடா, கெளுத்தி மச்சி கையெடுத்து கும்பிட்டுக்கோ, கானா மெட்டு கட்டிக்கோ. Thank you.
சே, அவனை மட்டும் விட்டுட்டு வந்துட்டேன் மேடம். மனுஷனாடாவ நம்ம சரக்கையும் சேர்த்து இவன் ஒத்தால அடிச்சிருக்கான்டா. ரெண்டு நானும் இவன் போதிய தெரியாது போல இருக்கேடா. மேஸ்திரிட்ட என்னடா சொல்றது? ரொம்ப முக்கியம். என்னடா பாத்துட்டீங்க? உங்களுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் சாப்பிடுறீங்க இல்ல வேற ஏதாவது சாப்பிடுறீங்களா? சொல்றேன். என்னடா ஓதுற? கொன்னே போடுவேன். பில்டிங் கட்டுறது என்ன? பொம்பளை பிள்ளைகளுக்கு சட போட்டு விடுற மாதிரி பிரிச்சு பிரிச்சு கட்டுறது நினைக்கிறீங்களா? ஸ்ட்ராங் பில்டிங் பிரிக்காம கட்டணும். கோடிக்கணக்கில் செலவு பண்ணி கட்டிக்கிட்டு இருக்கோம். இங்க ஒருத்தன் எவனாவது ஒரு முட்டை சிமுண்ட கூட லவட்டிக்கிட்டு போனாலும் பழி ஏன் மேலதான் விழுகும்? ஏன்னா ஏன் நிலமா அப்படி? இங்க பாருங்க, எந்த இலவ பண்ணாலும் இங்கே பண்ணி தொலையுங்கள். எந்த கருவாட்டுக்காரி இங்க வந்து ஆடுறேங்கிறா? கருவாட்டுக்காரியா? ஆமா. ஏண்டா உங்க முகரக்கட்டைக்கு கருவாட்டுக்காரி கேக்குதா? ஆமா, கருவாட்டுக்காரிங்கிறதுக்கா கேவலமா பேசாத. ஒரு வாட்டி நீ வந்து பாரு, வாசம் உண்மையிலதான் வீசும். ஏண்டா நாட்டை முடிச்ச பயல்களா? உங்களோட என்னையும் சேர்த்துட்டீங்களா? நான் நாடாண்ட பரம்பரை. ஏதோ என் போதாத காலம் உங்களோட மாரடிக்க வேண்டியது. உங்களெல்லாம் என்ன சொல்லியும் திருத்த முடியாது. எக்கேடு கட்டு போங்க. வேலைக்கு ஆளுக வர்ற நேரமாச்சு, புரிஞ்சதா? சும்மா ஊற காத்த கற்பனை ஜாமி மாதிரி டெம்பர நிக்காம குனிஞ்சு வளைஞ்சு பூசுங்க. என்னைக்கு கொண்டு வந்து 7.5 இழுக்க போறாங்கன்னே தெரியல. என்ன காலையில டீ காபி டிபன் முடிஞ்சா இனிமேல் சாப்பிட்டீங்கல்ல? மேஸ்திரிக்கு புதுசா ஒண்ணு பாத்துட கூடாது, உடனே ஹீரோ நினப்பு வந்துடும். பாத்துக்கிட்டே இருங்கடி, அடுத்த தீபாவளிக்கு நான் ஹீரோவா நடிச்ச படம் ரிலீஸ் ஆக போகுது. வாங்கடி, அது ஒண்ணுதான் குறைச்ச. அம்மா நான் ரெடி, நீ ரெடியா? எல்லாம் ரெடியா இருக்கு. என்ன ஆபீஸ்க்கு ரெடி ஆயிட்டே செல்லம்? திங்கறதுக்கு தான் ரெடின்னு சொன்ன கிழவி. ஓகேவா? நான் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். சரிமா. நீமா கிழவி, இன்னும் விளையாட்டு பிள்ளையாவே இருக்கு. திங்கற சோறு செரிக்கிறதுக்கு ஏதாவது வேலை செய்யணும்ல? ஐயோ, திங்கிறது கூட ஒரு வேலை தான் பாட்டி. அடி பாடி. ஆமா, ஒருத்தி மது. ஹாய் மது. ஹாய், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? சூப்பரா இருக்கேன். வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. அம்மா, நந்தினி வந்திருக்க பாரு. அம்மாண்டி, உனக்கு வீட்ல மாப்பிள்ள பாக்குறதா சொன்னியே, என்னாச்சு? இன்விடேஷன் கொடுக்க தான் நீ வந்திருக்கேன். ஏய், அப்படி நிம்சேடி சொல்லவே இல்ல. குடு குடு குடு. இந்தாடி, எப்படி இருக்க? வாவ், கங்கிராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூடி. நல்லா இருக்காப்பா? சூப்பரா இருக்கு. இது அவரோட செலெக்ஷன்யா? நம்ம டீம்லயே உனக்கு மட்டும் தான் மேரேஜ் ஆகல. நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லுமா. ஒண்ணுக்கும் பிடி கொடுக்க மாட்டேங்கிறா. கேட்டல, இப்ப என்னமா அவசரம்? இன்னும் 2 வருஷத்துக்கு என் பொண்ணு என் கூட தான் இருக்கட்டும். எங்க அப்பா அம்மா இது கொண்டு குறைச்சல அறுக்க மாட்டாதவன். 52 அறுவை கேட்டானா? என்னமா நீ எப்ப பார்த்தாலும் புத்தலாவே பேசிக்கிட்டு. நீ வாடி மாத்தி, இன்னும் அப்படியே தாண்டி இருக்காங்க. ஐயோ, இந்த மேஸ்திரி வேலை பாக்குறதுக்கு எங்கேயாவது போய் பண்ணி குட்டி மேய்க்கலாம். காலையில எல்லாத்தையும் ஒன்னா தானே வர சொன்னேன், அவளை மட்டும் தனியா விட்டுட்டு வந்திருக்கீங்க.
அவ புதுசு இல்லையா? ஆமாயா, நாங்களும் புதுசா இருந்துதான் பழசா இருக்கிறோம். கவர்ச்சி கண்ணி நம்பிதா காலங்கத்தால என்ன பேசுறவர் குன்றுமே. இவ எங்கேயா போய் தொலைஞ்சா? நீ தேடிட்டு இருக்க பொண்ணு வருது பாரு. எங்க? வா வா வா. ஏன் மாமா இப்படி பறக்குற? அப்படி என்னதுல அவகிட்ட புதுசா பாத்துட்ட? எல்லா பொண்ணுங்களும் இவள மாதிரி ஆயிர முடியுமா? என்ன வேலை நேரத்துல நீ வாட்டுக்கு கால் கெடுக்க நடந்து போயிட்டு வர? எங்கடா போயிட்டு வர? சாமி கும்பிட்டு வந்தேங்க. ஏ ராசி கன்னி ராசி, எனக்கு அடுத்த தடவை அர்ச்சனை பண்ணிரு. எடுத்துக்கோங்க. என்ன பிரசாதமா? பிரமாதம். ஏங்கிட்ட சொல்லியிருந்தேன்னா நானே கால் டாக்ஸி பிடிச்சி உன்னை அனுப்பிச்சு வச்சிருக்கேன். போ போ ஏறிக்க. ஏய் ஒதுங்கடா, குளிக்காம பாப்பா அழுக்காயிர போது. உங்களுக்கு தனியா சொல்லுவாங்களா? ஏறுங்கடா வண்டியில. எவ்வளவு நேரம் டென்ஷனாவே பேசிட்டு இருந்தேன், இப்ப மட்டும் சிரிச்சுக்கிட்டே பேசுறேன். டேய், டென்ஷனாவே இருந்தா உடம்புக்கு பிரஷர், ஓஹோ சிரிச்சுக்கிட்டே இருந்தா உடலுக்கு பிளஷர். ஏறுங்க. வர்ற வர்ற இந்த ஆம்பளை பயல்களை பார்த்தாலே எரிச்சல வருது. இப்ப போறது கட்டட வேலை இல்ல, கம்பெனி வேலை. இடையில காப்பி குடிக்கணும், பச்சை திங்கணும்னு வண்டியை நிப்பாட்ட சொன்னா கொண்டுருவேன். எவ்வளவோ பொம்பளைங்களை தொட்டிருக்கோம், ஆனால் இவ்வளோ வருஷம் மட்டும் புட்டம்பளையும் மனசுலையும் ஏதோ பண்ணவே. ஏன் மச்சான், அவளை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எவ்வளோ பற்றி? அதான்டா, இன்னைக்கு வேலைக்கு போன இடத்துல ஆசிட் பாட்டில் போட்டு அழுதுட்டு இருந்துச்சு அந்த பொண்ணு. மச்சான், அவள் பேர் கூட அஞ்சு எலி. நம்மளை மாதிரியே மச்சக்காளியும் ரூட்டு போறவன் தான். ஆனா அவன் இழிச்ச வேண்டா. எப்படி சொல்ற? இது வரைக்கும் வர்றவங்கள ஃபர்ஸ்ட் அவன் தான் ஆட்டையை போடுறதா நினைச்சிட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு முன்னாடியே நாம ஆட்டையை போடுறோங்கிறது அவனுக்கு தெரியாது. அஞ்சம் விஷயத்திலயும் அதே தான். இந்த வாரத்துல நாம அவளோ ஆட்டையை போடுறோம், அவனுக்கு எச்சலதான். நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காதுடா, அட்டக்கவும் விட மாட்டேன். அது எனக்கானவன் என் மனசு சொல்லு. இன்னைக்கு உங்க ராசிக்கு கொட்டதெல்லாம் பொண்ணாகும்னு கபர்ல போட்டிருக்கியா? என்னடா எல்லா பேரும் வந்திருக்காங்க. கையே இருக்குது நாளைய கண்ணு. அதோ வந்துட்டேன். கால் பூசிக்கு போடுவாங்களா இவங்க? சார் வணக்கம் சார், வாங்க வாங்க. நம்ம சாமி வந்துட்டாங்களா? என்னையா டெண்டர் ஓபன் ஆயிருச்சா? இல்ல சார, உண்மைதான். வேற ஏதாவது நியூஸ் கிடைச்சிருக்காயா? நீங்க கவலையே படாதீங்க, எனக்கு நல்லா தெரியும் இந்த டெண்டர் உங்களுக்கு தான். இந்த கமிஷன் மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணீங்கன்னா. அதான காட்டல 1% சேத்தே விடுவோம் ஐயா. அது போ சார், எனக்கு சந்தோஷமா இரு. என்னையா எல்லா அலக்கியும் வந்துட்டானுங்க போல இருக்கு. எவே வந்தா என்ன? உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு ஐயா. இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த எம்பி மீசியை முறிக்கிட்டே பேசுவானே, அவனுக்கு கம்பி கூட சிக்க கூடாது. பாத்துக்கோங்க. இந்த டெண்டர் மதிவிதா பில்டர்ஸ்க்கு ஒதுக்கப்படுகிறது. எல்லாம் லஞ்சம் கொடுத்து வாங்கிருக்கான ஐயா, ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இந்த டெண்டர் போனா போது, அடுத்த டெண்டர்ல அவனை மண்ண கவ வைப்போம். பாப்போம் பாப்போம் என்ன நடக்குதுன்னு பாப்போம். வணக்கம் பெருமாட்டி. பேசுறத மீறி யாராவது இந்த டெண்டர் எடுக்க முடியுமா? எல்லாம் தெரிஞ்சுதானே வரோம், வேற வழி. ஏண்டா ஓன் தகுதிக்கே கவர்மெண்ட்ல ஆள் இருக்கும் போது ஏன் தகுதிக்கு? கவர்மெண்ட் என் கையிலடா. இந்த ஜென்மத்தில்
என்ன மீறி இந்த மாவட்டத்துல ஒரு வேலை எடுக்க முடியாதுடா. நீ ஆணவத்துல ஆடாதடா. நீ நான் ஒரே லெவல் தாண்டா படிச்சிருக்கேன். அஞ்சாவது கூட தாண்டல, ஐஏஎஸ் படிச்ச மாதிரியே பேசுறான் பாரு. அந்தஸ்துலயும் பணத்திலையும் ரெண்டு பேரும் ஒரே லெவல் தாண்டா இருக்கான். ஆனா ஆளுல வளைக்கிறதுல உன் கூட என்னால ஜெயிக்க முடியல. அது உன்னை மட்டும் வச்சு நீ ஜெயிச்சுக்கிட்டே இருக்க. அப்படியே போட மாட்டேன்டா. என்னைக்காவது ஒரு நாள் உன்னை மண்ணக்கவ வைக்கல விரும்பண்டியலடா. எப்போ நீ எனக்கு ஆண்டிதான்டா. இதுல சவால் வர மீசையெல்லாம் முறிக்கி ஒன்னும் பிரயோசனத்துக்காக. சர்க்கம் போச்சு சாப்பாடு போச்சு. வேற என்ன பண்ண சொல்ற அம்மா உங்க ஜட்டி தெரியுது கொஞ்சம் மூடிட்டு போங்கன்னு சொல்லிட்டு வர சொல்றியா? போட. அப்புறம் மாமா வந்து ஈவ்டீசிங்ல உள்ள வச்சு தெரியல. அதுக்கு இல்லடா மாப்பிள்ள, அவங்க ரெண்டு பேத்துக்கு என்ன இருக்குமோன்னு தான். இவனுக்கு என்னடா ஆச்சு? வர வர யோகிய மாதிரி பேசினுக்கிறான். ஒருவேளை தம்பி நம்ம டீமை விட்டு வெளியே போறானோ? டேய் அப்படிலாம் இல்லடா. நீங்க வேற, நீ ஆயிரம் தான் சொல்லு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் செஞ்சதுதான் கரெக்ட். அவங்களுக்கு என்னாச்சுங்கிறத பத்தி எல்லாம் எனக்கு அவளே இல்லை. இதுக்கு மேல எவ்வளோ அந்த மாதிரி இனிமே ட்ரெஸ் பண்ணிட்டு வரமாட்டாங்களே. அது சின்ன வயசுல இருந்து இந்த அச்சு நம்ம கிட்ட ஓவரா விளையாட்டு காட்டிட்டு இருக்காங்க. ஏய் காலையில இருந்து எல்லா பேலும் சேர்ந்து ஒரு ரூம்ல தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? ஏண்டா உங்க சல்லித்தனத்துக்கு ஒரு அளவே இல்லாம போச்சு. ஏன் இப்படி அக்கப்புறம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு அந்த அச்சுவை எப்படியாவது வேலையை விட்டு தூக்கணும். இவங்களோட பழகிறது நம்மளுக்கு தான் சில நேரம் ஏடா கூடமா தோணுது. ஹாய் சுனு, கரெக்டாக லைனில் வருது. ஹலோ. ஆ சொல்லு. ஆறு நாள் ஆச்சா? மறந்தே போச்சு. இன்னைக்கு சாயந்தரம் கரெக்டாக கண்டிஷனாக வண்டி வந்து சேர்ந்து ராத்திரிக்குள்ளே செட்டில் பண்ணிடலாம். ரெடியர். என்ன மாமா, ஒரே ஏடா கூடம் தானா? சின்னமா வந்துட்டாங்கப்பா, கொஞ்சம் சீரியஸா வேலை பார்த்து தொலைங்கப்பா. சின்னம்மாளுக்கெல்லாம் உங்களை சுத்தமாக பிடிக்காது. ஏதோ நான் தான் உங்களை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். வண்டூர் டம்பளை மாதிரி உருண்டு வர்றான் பாரு. வாங்க மா வாங்க. என்ன அங்கிள், வேலையில எப்படி நடந்துட்டு இருக்கு? பெர்ஃபெக்ட்டா நடந்துட்டு இருக்கு. வந்துட்டாங்கடா ஹிட்லர் பேச்சு. வாங்க வாங்க. தெரியாம என்ன தெரியாம ஏண்டா திருந்தவே மாட்டேடா. போட்டோ நம்பர் வந்து ஏண்டா இது என்ன பொருள் காட்சியா? கைலிய கழுத்து கீழே வர இருக்கிற வேலையில இன்னைக்கு என்னடா சுத்தமா கையிலே கழுத்தி மண்டையில போடுறது? என்ன சொன்னாலும் கேட்க மாட்டார்.
இவங்கெல்லாம் ஒரு ஆளுன்னு இவங்க கூட எல்லாம் நீங்க பேசலாமா? இதை விட்டுட்டு முடிஞ்ச வேலையெல்லாம் எப்படி இருக்குன்னு வாட்ச் பண்ணுங்க, டச் பண்ணி பாருங்க. என்ன டைட்டா டச் பண்றாங்க? யார் இது பூசினது? ஒரு மட்டமே இல்லாம இருக்கு. ஐயோ, ஆகாத உண்டாட்டி கைப்பட்டாலும் சுத்தம் காலத்துட்டாலும் என்ன பண்றது? தாளிப்போம். அப்பம்மா, அவங்க அவசரத்துல பூசிப்பாங்க. இப்ப பாருங்க, டேய் நான் சென்னுசுகளோ, என்னடா செவுத்த மேடு மல்லமா பூசிருக்கீங்க? அம்மாவுக்கு சாட்டிஸ்பேஷன் இல்லையாம்டா. நாங்க ஒழுங்கா தான் பூசிருக்கோம். உங்க அம்மாவை போய் கண்டக்டரை பார்க்க சொல். ஏய், என்ன நக்கலா? நாய் மாதிரி பிச்சை எடுத்து வச்சிருக்க பாத்துக்கோ. நன்றி உள்ள பிராணி, நாங்களும் அப்படிதான். சின்னம்மாவுக்கு பிடிக்கலங்குது, ஆனா பேசிக்கிட்டே இது எதுல போய் முடிய போத? அவங்க நான் எஜுகேட்டட் ஃபெல்லோஸ்மா, இவங்க பூரா பயகளை மரியாதை கட்ட பயகமா. இன்னும் 4 மாசத்துல வேலை முடியட்டும். இவங்க எவ்வளவு பெரிய திறமைக்காரனா இருந்தாலும் நானும் உங்க அப்பாவும் சேர்ந்து அடிச்சு பத்தி விட்டுறோம். அவங்களுக்கு சப்போர்ட் பண்றத நினைச்சு என் மேல நீங்க கோவப்படக்கூடாது, அவ்வளவுதான். அதுக்காக அவனுங்க என்ன பண்ணாலும் பொறுத்துட்டு போக சொல்றீங்களா? என்னமா செய்யறது? சீக்கிரம் தண்ணியை ஊத்திட்டு போ. ஏன் முருகேஸ்வரி, சீக்கிரம் வா, நடையப்பாரு. ஆமா, இந்த பொண்ணியாரு புதுசா இருக்கு, இது வரைக்கும் நான் இங்க பார்த்ததே இல்லையே. புது அப்பாயின்மெண்ட்மா, இப்பதான் சேர்ந்து 2 நாள் ஆகுது. ஓ, உன் பேர் என்ன கேக்குறல? அஞ்சம்மா. எந்த ஊர் தானா? வெளியூர். அப்பா அம்மா எல்லாம் எங்க இருக்காங்க? அப்பா அம்மாவெல்லாம் இல்லம்மா, பாவம். ஒரு விபத்துல எல்லா பேரும் போய் சேர்ந்துட்டாங்க. இந்த பிள்ளைக்கு ஆதரவு யாரு? பாவம், வாழ்ந்து கட்ட குடும்பம் போல. வயசு புள்ள, வயிற்றுக்கு என்ன செய்யும்? அதான் ஒரு வேலையை போட்டு கொடுக்கலாம்னு இங்கே கூட்டு வந்தேன். எங்க தங்குற? எங்க தங்குறது? நேத்து கூட என் வீட்டுக்கு கூட்டு போய் புரோட்டாலாம் வாங்கி கொடுத்து ஏசி எல்லாம் போட்டு விட்டேன். ஆனா என் முன்னாடி என்னை மேலங்கிலையும் பாக்குறா. அதுதான் அங்க ஒத்து வராது, இங்க தங்க வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அப்பாட்ட கட்டாச்சுமா? அப்பாட்ட கட்டாச்சு. அப்பாவும் ஓகே சொல்லிட்டாரு. பாய்தலானே வாங்கி கொடுக்கணும். இங்கேயா? ஆமா. அந்த 5 பேரு? அதாம்மா, அவங்கள நினைச்சாத்தாமா என் வகுத்துக்குள்ள ஒரு பொக்லினே நோண்டு. பரவாயில்லம்மா, நான் பக்குவமா நடந்துப்பேன். உனக்கு ஏதாவது தேவைன்னா என்கிட்ட தயங்காம கேளு. என்ன பார்த்து ஜாகிரதையா இருக்கும். கட்டின வட்ட போனா இதெல்லாம் தேவையே இல்லை. என்ன பண்றது? சரி, கவர்மெண்ட் அட்வைஸ் நம்மளாவது ஃபாலோ பண்ணுவோம். மன்மத லீலையை வென்றார் உண்டோ? கட்டிப்பூடி கட்டிப்பூடிடா, கண்ணாலா கண்டபாடி கட்டிப்பூடிடா. அடிக்கடி திறந்தா அப்படித்தான் சென்ன துறைய ஒரு வாரமா வீட்டு பக்கம் ஆலைய காணோம். புதுசா ஏதோ சிரிக்கு சிக்கிட்டால என்ன? உங்க 2 பேரையும் வச்சுக்கிட்டு நான் படுற பாடே போதும். இதுல இன்னொரு சிரிக்கு வேறையா? இந்த போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணு. போ. என்னையா கவர் வெயிட்டா இருக்கு? எல்லாம் அப்படித்தான். ஏய், சீக்கிரம் வா. சரி, என்ன குழம்பு வச்ச? எல்லாம் உங்களுக்கு பிடிச்சதுதான். கோழி குழம்பு வச்சிருக்கேன். கோழி குழம்பா? சேவல் சாப்பிடுறதுக்கு ஆசையா இருக்கு. உன்னை பார்க்க வரணும்னாலே ஒரு 7-8 கடை ஏறி இறங்க வேண்டியிருக்கு, ஆனா அழுப்பே தெரியல. என் மேல உங்களுக்கு அவ்வளவு ஆசை? ஆமா. அதான் நேரத்தை வீணாக்க வேணாம், பாய போடு, வலிட்டே அடிக்கிறேன். மேஸ்திரியால ஒண்ணுக்கு மேல கதை எனக்கு நல்லா தெரியும். ஏங்க வாணிராணி சீரியல்ல ராதிகா போட்ட ரெட்டை விட செயின் மாதிரி தானே உங்களை கேட்டேன். அடி பாவி, எந்த நேரம் பார்த்து கரெக்டா கேக்குறா பாரு. ஆம்பளைங்க வீக்னஸ கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்காளுங்க. பாவட தாவணியில் நல்லாவே இல்லை, எல்லாரும் கிண்டல் பண்றானுங்க. புடவை கட்டினா நல்லா இருக்கும்ல?
ஆசைய பாரு. சப்பாரி தச்சு கொடுத்துருது. அக்னி நட்சத்திரம் கார்த்திகி பிரபுன்னு நினப்பு. உடம்பு எலும்பா இருக்கு, இவன் போடுற போட்ட பாரு. அண்ணனுக்கு ஒரு டீ போறான், டீக்கு காசு இருக்கான்னு கேட்டுக்கடா. என்ன பாண்டவர் கூட்டம் பன்னியோட வந்திருக்கு? ஏன் வந்திருக்குன்னா, ஒரு கழுத குட்டி டிவிஎஸ் குட்டி ஓட்டி வச்சு அதை பாக்குறது. வேண்டாம், எனக்குள்ள தூங்கிக்கிட்டு இருக்க மிருகத்தை தட்டி எழுப்பிறாத. எனக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற அதே மிருகம் தான் எனக்குள்ளேயும் தூங்கிட்டு இருக்கு. அநியாயமா அதை தட்டி எழுப்பிறாத, தாங்க மாட்டேன். என்கிட்ட வச்சுக்கிற அத கடிச்சு சக்க சக்கையா கடிச்சு துப்பி. ஏமாமா, அது என்ன மிருகம்? ஓங்கி அடிச்சா 1.5 டன் போயிட்டு சிங்கமா? ஏண்டா நக்கல் பண்ண மாட்டேன். இந்த ராசி பலனை காலையிலே படிச்சிருந்தா உங்க கூட டீ சாப்பிடவே வந்திருக்க மாட்டேன். இந்த சனியை பிடிச்சவனையும் கண்டிப்பா நான் தான் உனக்கு சனி, அதுவும் ஏழை நாடு சனி. ஏமாமா, அது என்ன ஏழை நாடு? இனிமேல் உங்க கூட சாவகாசம் வச்சுக்க கூடாதா? என் மைனஸ் பாயிண்ட்லயே கை வைக்கிறீங்க. 1.5 ரூபாய் வச்சுக்கிறேன். உன்னை ஆள வச்சு தூக்குறேன்டா. போ, நீயாவது 1000. நான் லட்ச லட்சமா செலவு பண்ணி அவளை கரெக்ட் பண்ணி காட்டுறேன். நீ அங்க போடி, உன்னை பீரோக்குள்ள வச்சு மடக்கி மூடிடுவா. ஒழுங்கா வண்டிய மாத்திர ஆளு பாத்துடா. நீ வந்தா ஒண்ணு போடா, எட்டு மிஷின மூச்சு பண்ணுவோம். மிஸ் ஆயிட்டே இருக்காள, மட்டும் மாட்டவே மாட்டேங்கிறான். சரி, இவளை முடிச்சுட்டு தான் மறு எங்களுக்கும் பல பல வேலை இருக்கா இல்லையா? பாம்புடா பொம்பளை புள்ளைய புள்ள ஊட்டிய வீட்டுல விட்டு வந்துருக்கா, சீக்கிரம் போவேணாமா? கடைய போட்டிடுவாமா? பய உள்ள இங்க வாங்கி அங்க குடுக்கறதுக்கு எவ்வளவு அலையுது பாரு. இந்த புடி 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 போ 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 போ. தீபாவளிக்கு போனஸ் தரீங்க? தீபாவளி போனஸ் பெரிய தாஜ்மஹாலை கட்டிட்டாங்க, தீபாவளி போனஸ் அதுல 50 ரூபாய் கம்மி எனக்கு கொடுக்கணும். ஞாபகம் வச்சுக்க, என் வீட்டுக்காரங்கிட்ட கொடுத்து விடுறேன். வச்சுக்க வச்சுக்க, பத்திரமா வச்சுக்க. சை எலே மூட்டி சீக்க முடியாதா? வாழை எத்தனை பேரு கரெக்டா இருக்கான்னு பாத்து. ஏ அச்சு வா, ஏ தொப்புளா, ஏ மோர்முட்டி வெட்டியா, முட்டை கோசு வாங்கடா. நீங்கள தனித்தனியாவா கூப்பிடுவாங்க? சொந்த காசை கொடுக்குறோம், கூப்பிடுறோம். தேர் மாதிரி ஆடி அசைச்சு வர்றாங்க பாரு. காசு பணம் குத்து மண்ணி மண்ணி நல்ல வாய சம்பாதிக்க நார வாய திங்கிறாங்க. இந்த வாரம் எல்லாருக்கும் ரெட்ட சம்பளம்டா. என் சாய், ஒரு சம்பளம் குவாட்டருக்கு இன்னொரு சம்பளம் மேட்ருக்குடா. என் சாய், ஒரு சம்பளம்
சம்பளம் வாங்கையிலே நம்மள ஓட்டுவாங்க, இதுல ரெட்ட சம்பளம் ரெக்க கட்டியில பரப்பாங்க. கஷ்டப்பட்டு குடிக்கிறோம், உலகமே நம்மள ஜாலியா குடிக்கிறான்னு கிண்டல் பண்றாங்க. என்னடா அது, முட்டையிலேருந்து மரம் முளைச்சிருக்கு. ஏற்கனவே முட்டையிலேருந்து குஞ்சு வந்துச்சா, குஞ்சிலேருந்து முட்டை வந்துச்சான்னு பட்டிமன்றம் நடத்துறாங்க ஊருக்கு ஊரு. இப்ப என்னன்னா முட்டையிலேருந்து மரம் வளருது. என் மண்டையிலேருந்து தான் முட்டியே வளர மாட்டேது, எப்படி மரம் வளருது கேளு. இதுக்கு ஒரு பட்டிமன்றம் வைப்பாங்கல்ல, அப்ப கேட்டுக்கிறோம். மரத்துக்கு தண்ணி ஊத்துவோம். இது அச்சு. நாங்க எல்லாருக்கும் பச்சை குத்தி பேர் வைப்போம், இவர் எங்களுக்கே வைக்கிறாராம். நாம எப்பவுமே இது போல ஒத்துமையா இருக்கணும்டா, என்னைக்குமே பிரிய கூடாதுடா. யார் யாரை கரெக்ட் பண்ணாலும் அது நம்ம அஞ்சு பேருக்கு தான்டா. இந்த காதலை எப்படி அவங்களுக்கு புரிய வைக்கிறது? சொன்னா ஒத்துக்க வந்தா ஒரு மாதிரி பீலா உட்காந்துருக்கிறான். ஒண்ணும்லடா இந்த அஞ்சம்மாவ என்ன மடங்கு வேலான்னு யோசிக்கிறியா? அடுத்த வாரம் அவதான்டா முடிவே பண்ணிட்டேன். அதுக்கு இல்லடா, அவளை நான் நீ எனக்கு பிடிச்சிருக்குடா. எல்லாத்து தான் பிடிச்சிருக்க, ஆனால் கட்டா செம கட்ட. அது இல்லைடா. ஆ டே, ஏதோ வில்லங்க இருக்குடா. என்ன நடந்தாலும் சரி சொல்லிட வேண்டியதுதான். டே மச்சான், நான் அவளை கல்யாணம் கட்டிக்கலான்னு இருக்கேன்டா. நினச்சேன்டா, அவள் வந்ததுலேருந்தே பயலோட நடவடிக்கையில் பல மாற்றம் தெரியுது, கவனிச்சிங்களாடா? ஆமாடா. இப்போ நீ நடனா அஞ்சு பேரோட பழக்க வழக்கத்துல மொத்தமா ஆப்படிக்க பாக்குறியா? ஏ விடுற மச்சான், இந்த கல்யாணம் காட்சியில நமக்கு ஒத்து வராது. சாச்சமா முச்சமா உட்டமானு போயிட்டே இருக்கணும். எதை இழந்தாலும் சரி அஞ்சமா மட்டும் இழந்துடக்கூடாது. இப்படிலாம் ஃபீல் பண்ணக்கூடாது. பாப்பில கிளாஸ் எடு. எட்ரா டேய் எட்ரான்னு எல்லாரும் அவ்வளோ அவன் மட்டும் தான். எனக்கு உன்னை நினைக்க ஆரம்பிச்சுனோ அண்ணிலிருந்து தண்ணி எடுக்கிற தவிர வேற எந்த தப்பு பண்ணுறதில்ல. இப்போ கூட நான் எந்த தப்பு பண்ணல. நம்பு அஞ்சு என்ன நம்பு. கேசவன் அடிக்கடி நம்மகிட்ட பணத்தை வாங்கிட்டு வந்தாலும் அருமையான ஆளுகளை வச்சு தான் வேலை பார்க்குறான் போல இருக்கு. சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டானே. ஹலோ கேசவனா? எந்திரிங்கடா, டேய் தெரியுமா மட்டும் பயங்களா எந்திர எந்திரி. யார் வந்திருக்கான்னு பாருங்க. சம்பளத்துல வாடகை கொடுத்துட்டீங்க. நல்லா குடிச்சு கேவலப்படுறாங்க. நல்லா
வெட்டியா என்ன பண்றது ஐயா? கமிஷன் மட்டும் கரெக்டா கேக்குறாங்க. உங்களுக்கு கொடுத்த கான்ட்ராக்ட் ஒன்றே ஒன்று தான், அதையும் போட்டு இழுத்து டயத்துக்கு முடிக்காம பிளாக் மார்க் வாங்கிட்டீங்களே சார். அவனால் மட்டும் எப்படி ஆக முடியுது சார்? அவரோட பலமே அந்த அஞ்சு பசங்க தான். கோடு போட சொன்னால் ரோடே போடுறாங்க. உங்கள்ட்ட யாராவது ஒருத்தன் அப்படி இருக்கானா? அதுக்காக கொத்தனா வேலை செய்ய முடியுமா? இந்த மாதிரி நேரத்தில் தான் சகுனி வேலை செய்யணும்னு சொல்கிறேன். என்னது சகுனி வேலையா? ஆபீசர் கொடுத்த ஐடியா ஒர்க் அவுட் ஆயிரும் போல இருக்கு. எல்லாம் நேரடா. வாட்டர் பாக்கெட் கூட வாங்கி தர மாட்டான். மீசக்காரன் மேட்ரோட விருந்து வைக்கிறான். நாங்க என்ன செய்யணும் போதாது? இதாண்டா கற்பூரம். நம்ம பசங்க புத்திசாலி பசங்க. இதுல வச்சுதான் இந்த கேசவன் ஆடிக்கிட்டு இருக்கேன். ஆமாமா என்னடா பாக்குற? எல்லாம் உங்களுக்கு தான்டா. குடிங்க குடிங்க குடிங்க. சாராயம் குடிக்கிற பசங்க. என்ன சொல்றது? என்ன செய்யணும் அதுக்கு? நீங்க கேசவன்ட்ட காட்டுற விசுவாசத்தை என் மேல காட்டுங்க. என் கம்பெனி முன்னேற்றத்து மேல காட்டுங்க. நீங்க சொன்னது கரெக்ட்டியா? வாங்கடா. விட்டுட்டு வாழை பிடிக்க நினைச்சது என் தப்பு தான். நீங்க எத்தனை தடவை சொன்னாலும் சரி, இந்த பிளான் தப்பு தப்பு தப்பு. எல்லாம் கரெக்டா தானே இருக்கு. இத போய் எப்படி தப்புன்னு சொல்றான் அச்சு? அட ஆமா, எப்படி இத மிஸ் பண்ண? அச்சு சொன்னது சரிதான். படிக்கலனாலும் பையன் கில்லாடியா தான் இருக்கான். இத காட்டிக்க கூடாது அவங்க கிட்ட. தெரிஞ்சா பயலுக்கு திமிர் இன்னும் ஜாஸ்தி ஆயிடும். நான் கொஞ்சம் முக்கியமான வேலையில இருக்கேன். நீ போய் வேலையை பாரு. நான் வரேன். சரிங்கம்மா. நமக்கு தான் இப்படி ஒரு குழப்பமே இல்ல. என்னது சின்ன பிள்ளைக்கு கொடுக்கற மாதிரி சாக்லேட்? என்னது சின்ன பிள்ளைங்க சாப்பிடுறதா? இது பைஸ்டார் பெரியவங்க சாப்பிடுறது. அதெல்லாம் இல்ல, சின்ன பிள்ளைங்களுக்கு தான் செல்லமா வாங்கி கொடுப்பாங்க. சரி சரி பரவாயில்ல, இப்ப நீ வாங்கிக்க. அதான் எதுக்கு? ஏன் காரணம் சொன்னதான் வாங்கியா? கண்டிப்பா. எப்படி சொல்றது, எங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். எதுக்கு இப்ப சிரிச்ச? நீங்க சொன்னதை கேட்டுதான். எதுக்கு இப்ப இந்த அழுமூஞ்சி? எனக்கு பிறந்த நாள் தானே எல்லாரும் சொல்லுவாங்க, அதென்ன எங்களுக்கு? ஓ, அதுக்கு தான் சிரிச்சியா? ஆமாம். நாங்கள் யாரு, எங்கே பிறந்தோம், எப்படி வளர்ந்தோம், எங்கள் பெற்றவங்க யாரு, இதெல்லாம் எங்களுக்கு ஞாபகமே இல்லை. அதை நாங்கள் நினைக்கிறதும் இல்லை. ஆனால் நாங்கள் ஒன்று சேர்ந்தனால மட்டும் என்றைக்கும் நாங்கள் மறக்கிறது இல்லை.
நாங்கள் அஞ்சு பேரும் தான். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாமே இருக்கும். எங்களுக்குள்ளே இது வரைக்கும் எதுக்குமே சண்டை வந்தது கிடையாது. யாருக்கு எது வேணுமோ அதை அடுத்தவங்க விட்டு கொடுத்து போயிருந்தோம். இன்னுமே எப்படியோ தெரியல. இது வரைக்கும் எங்களை பற்றி யாருக்கும் தெரியாது, நாங்களும் சொன்னது கிடையாது. அப்புறம் எதுக்கு என்கிட்ட மட்டும் சொல்லணும்? அன்னைக்கு சின்னம்மா கிட்ட மேஸ்திரி உன்னை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தது கேட்டதுலேருந்தே உங்ககிட்ட எதையுமே மறைக்கக்கூடாது முடிவு பண்ணிட்டேன். இஞ்சி அனாதையா இந்த இடத்துக்கு வந்தோம். இப்ப ஆண்டவனா பார்த்து ஒரு துணையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கான். இங்கே சுத்திட்டு இருந்தா சிறுக்கு சும்மதி ஆட்டம் பார்க்க முடியாதா? வாங்கினப்பா ஓசியா. இதனால பெரியவர்களுக்கு தெரியப்படுத்துறது என்னன்னா, நாடு மெச்சு, நகரம் மெச்சு, ஊரு மெச்சு, அப்பேற்பட்ட மக்களோட பேரை வச்சு இந்த பிள்ளைக்கு கொடுத்துருக்கிறாரு அண்ணன் 50 ரூபா. இந்த 50 5000 நினைச்சுக்கிட்டு குத்தாட்டம் போடுறோம் சாமியே. இப்பேற்பட்ட மேல தாளத்தோட அண்ணன் வாசிப்பாங்க, அக்கா ஆடுவாங்க. அடின அடின மாடிப்பட்டி வளையப்பட்டி தப்பு, வளைச்சடிச்சா எருமடா மப்பு. மாடிப்பட்டி வளையப்பட்டி தப்பு, வளைச்சடிச்சா எருமடா மப்பு. எல்லோரையும் ஒன்னா இணைக்குது, அத சந்தோஷத்தை அள்ளி திணிக்குது. அழிக்கு மினிக்கு ஆடி வராடோ, சடங்க கொடுங்க நடந்து வராடோ. மண்டி மேலே சாச்சி போட்டாடோ, மாந்தோப்ப காட்டி போட்டாடோ. கரகம் எடுத்து ரவுண்டு கட்டுவா, பணத்தை கண்டா கிறங்கி சுத்துவா. கொழுங்கு வீட்ட காட்டி ஆடுவா, கரங்கு நேரம் தாவி ஓடுவா. பழனின்னா பட்டை, திருப்பதினா மொட்டை. இதனால சகல ஜனங்களுக்கு சொல்ல வந்தது என்னன்னா, என் மண்டமுடி கருப்பு, இந்த பிள்ளையோட சிறப்பு பிஞ்சு போகும் பாடவா. பொம்பளை கிட்ட பிடிக்காத குணமே இதுதான், பொசுக்குன்னு கோவப்படுறது. அடியே, என் மண்டமுடி கருப்பு, உன் கண்ணு முடியும் கருப்புன்னு. கொஞ்சம்
முன்னாடி என்ன நெருங்கி வந்தாடி நான் கபடி கபடி ஆடி உன்னை கவுங்க போற வாடி நீ ஆடாத ஆட்டம் போட்டா இங்கே கூடாத கூட்டம் கூடும் நீ திருவாரூர் தேர போற உன் கரகம்டா ஓங்கி நிற்கும் பப்பாளி நீ பதுங்கு தக்காளி பக்கத்தில் பாண்டிச்சேரி அக்கத்தில் காமக ஆசை 60 நா மோகம் 30 நா மொத்தத்தில் 100 நாடு ஏலே மொத்தம் 90 நாளுடா கூறு கட்டவனே தெரியும்ல அப்ப நீ வந்து நாலு குத்து குத்து ஏய் தவுளு தள்ளு நாங்க இருக்கும்ல ராவலதா உங்க தொல்ல தாங்க முடியல காலையில மேடை ஏறி ஆட முடியல இதுவரைக்கும் எல்லா விஷயத்திலும் ஒன்றா இருந்துட்டு இவ விஷயத்தில் மட்டும் தனியாக போகிறோமா இது சரியாக வருமா மாப்பிள நீ மட்டும் அவளை தனியா தள்ளிட்டு வந்துட்ட ஏய் உன்னை காணாம நாங்கெல்லாம் எவ்வளவு அல்லாடி போட்டோம் தெரியுமா இல்லடா நீ நாடானா அவளை கூப்பிட்டு வந்து தனியா ஜல்சா பண்ணிட்டு இருக்க சரி சரி வேலையை முடிச்சிட்டல ஆ நீ போய்க்க மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் என்னடா வேணாண்டா அவ ரொம்ப பாவம்டா ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கோண்டா
கல்யாணமா? இவன் என்னடா சொல்ல வரா? டேய் அச்சே, இவன் என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறான். டேய் மாப்பிள்ள, என்னடா இதெல்லாம்? ஏண்டா கேவல ஒரு பொட்டச்சிக்காக நாம அஞ்சு பேர் அடிச்சுக்கணுமா? அதேதான்டா நானும் சொல்றேன். டேய் மச்சான், முடிவா என்னடா சொல்ல வரா? என்னடா சொல்ல போறான்? நம்ம எல்லாரும் சேர்ந்து எவ்வளவோ தப்பு பண்ணிருக்கோம்டா. சரி, இதுக்கு மேலே வேணாண்டா. வேண்டாண்ணா, புரியலையே. டேய் மச்சான், நான் இவ்வளவு மனப்பூர்வமா காதலிக்கிறேன்டா, இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்டா. சரி, நீ இவ்வளவு கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவா, நாங்களா? பாவம்டா, அவளும் நம்மள மாதிரி அனாதை தான்டா. பிடிவாதம் பிடிக்காம எங்களை சேர்த்து வைங்கடா. உனக்கு என்ன பைத்தியமா? அவனு போய் கட்டிக்கிறேங்க. அவனுக்கு எப்படிப்பட்டவங்கன்னு உனக்கு முழுசா தெரியும்ல? தெரியுமா? அவனுங்க மூச்சிய பாரு, இவனுங்களையும் அவனால திருத்த முடியும் நினைக்கிற? நம்பிக்கை தானம்மா வாழ்க்கை. நல்லாதான் பேச கத்துக்கிட்ட. ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. பின்ன இது என்ன பாஞ்சாலி சபதமா? அத பத்திலாம் எனக்கு தெரியாதுமா. பசியோட கொடுமை என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும்மா. அவங்க அஞ்சு பேருமே அந்த கொடுமையை அனுபவிச்சவங்க தான்மா. அவங்களுக்கும் மனசுன்னு ஒண்ணு இருக்கு, அதுல ஈரமும் இருக்குன்னு நான் நம்புறேன். கொஞ்சம் கூட சூடு சொரணே கிடையாது. தெரியாம செய்யறதெல்லாம் செஞ்சு போட்டு ஒன்றும் தெரியாத மாதிரியே நிற்கிறாங்க பாரு. இவங்க நடிப்புக்கு எவனும் ஈடு கொடுக்க முடியாது போல இருக்கு. இதுல இவருக்கு லவ் வேற, இவனையும் ஒருத்தி கட்டிக்கிறேன்னு சொல்லி துணிச்சல வந்து நிக்கிறா பாரு. யோ, என்ன பண்ணலாம்? இந்த அஞ்சு ஐடி ஸ்டாஃபையும் போலீஸ்ல புடிச்சு கொடுத்து பம்பாய் மாதிரி வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிருவோம். கப்பல்ல பம்பாய் வெளிநாட்டுல இருக்கா? இல்லையா? லூசு, நம்ம நாடு கூட பம்பாய் சேர்ந்துருச்சா? எனக்கு சொல்லவே இல்ல. யோ, சொல்லுங்க. இவனுங்களை இப்படியே விரட்டிடலான்னு பார்த்தா ஐயா பில்டிங் நின்னு போகும். ஒரு பொண்ணோட வாழ்க்கைய பத்தி யோசிக்க வேண்டியதா இருக்கு. அதுவும் சரிதான். சரி, தாலியும் புது துணியும் வாங்கிட்டு வா. போ. தாலியும் புது துணியும். இவரும் திறந்த மாட்டார், கல்யாணம் பண்ணி வைக்கிறார். கல்யாணம் பண்றீங்க? இவனுங்களை நினைச்சாதான் பயமா இருக்கு. என்ன பண்ணுவானுங்களோ. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எல்லோருக்கும் சந்தோஷம் வேண்டும், ஆனால் எந்த விதத்தில் புகைப்பிடிப்பது கேடு தரும், புகைப்பிடித்தல் உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும், அதோடு உங்களை விரும்புபவர்களுக்கும் புகைப்பிடிப்பது கேடு தரும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்விட் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துவது உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். இது இருக்கா? ஏய், ஒத்த பொட்டச்சினால நம்ம பொழப்பை நாரி கிடக்கல மச்சான். அவளை கண்டிப்பா பழகலடா. ஏய், அவளை பத்தி எதுக்குடா நமக்கு?
நம்ம கூட வேறது நம்ம ஏமாத்தணும் பாத்தியா? அவனை வகுந்தா சரியா போயிடு. நூலும் போது வண்டியிலயும் சரி வாழ்க்கையிலயும் சரி பொம்பளைங்க பின்னாடி போறவன் செத்தான்டா. காதல கண்டுபிடிச்சா மட்டும் ஏதோ ஒரு முடிவோட தான் வந்திருக்காங்க. இங்க தொட்டா அங்க ஷாக் அடிக்குதுரா. ஏய் சும்மாவா, தெய்வீக காதல்ரா. இவ்வளவுதான் காதலிப்பா குளித்துல வந்து மச்சா இப்படி பண்றீங்க? வாங்கடா சாப்பிடலாம். சொத்தறிங்க தெருவுல இட்லிக்கு மாட்டுக்கறி சால் நான் ஊத்தி குழச்சி திம்பமே அந்த ருசியை இவ தருவாளா? அதெல்லாம் எதுக்குடா மச்சான்? இப்போ அவன் நம்மள ஒருத்திடா. நம்மள ஒருத்தியா? நாம அஞ்சு பேரும் ஒருத்திட்ட போவோமே, இவன் நம்ம அஞ்சு பேருகிட்டயும் வருவாளா? தெரியுமா பேசுறா பாவ, என் பொண்டாட்டிடா. பொண்டாட்டியா? இத்தனை நாள் நம்மெல்லாம் போனோமே அவளுக்குள்ளயும் பொண்டாட்டின்னு சொல்லிதான். அவளுக்கு வேற இவ வேறயா? ஏதா நல்லது கிடா மச்சான், ரொம்ப ஓவரா போறீங்கடா. அஞ்சு விட அஞ்சு கிட்ட போன எடுத்துட்டு போறேன். அஞ்சு பேர் இந்த ஏரியா பிசாவாடா, சேட்டை பண்றீங்களா? சேட்டை இனிமே என் லிமிட்டுக்குள்ள உங்களை பார்த்தேன் ஆயுசுக்கு கழிதிங்க வச்சு விடுவேன். ஆளுகளை மூஞ்சல பாரு. மாமூலவங்க இவனுங்க நம்மள தேடி வரானுங்க. என்ன பண்ணி தொலைறு? இல்ல நம்ம ஸ்டேஷனுக்கு வர வேண்டியதா போச்சே. சரோஜா அடுத்து என்ன பண்ணலாம்? இவனுங்களை இப்படியே கூட்டு போயிரு மேஸ்திரி. ஏரியாக்கார பசங்க ரொம்ப காண்டா இருக்கானுங்க, திரும்ப திரும்ப அந்த பக்கம் வந்துட போறானுங்க. டீசென்டான ஏரியாவை ஒரே நாள்ல கழிச்சி ஆக்கிட்டீங்களாடா. சரி பொம்பளை புள்ள மண்டையை உடைக்கிறது வீரமாடா, வீரமாடா தாடிக்கறா வீரமா. என்ன சொன்னாலும் உங்களுக்கு அறிவு வராதரா? ஏண்டா நீங்க தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருப்பீங்க, நாங்க உங்க பின்னாடி ஓடி வந்துட்டு இருக்கணுமா? பண்றதையும் பண்ணிட்டு நிக்கிறானுங்க பாரு. சொல்ல சொல்ல கேட்காம கல்யாணம் பண்ணி வச்சீங்கல்ல. விருது வாங்க வந்து நிக்கிற மாதிரியே நிக்கிறாங்களா, இல்ல வில்லங்க பண்ணிட்டு வந்து நிக்கிற மாதிரியே நிக்கிறாங்களா? யோ சும்மா இருக்கு, எதுக்கு வைறீங்க? மண்டே உடைச்சது அவங்க. ஏய் இவன் மண்டே உடைக்க வேண்டியதான். அவங்கள எப்ப பண்ணிருக்காங்க நீங்க எடுத்து கொடுங்க. அவெல்லாம் நே தெரிஞ்சதெல்லாம் அப்படியே வச்சிருக்கேன். சேர்ல ஆடிக்கிட்டே பேசுங்க. போலீஸ் ஸ்டேஷன் கலந்தது நானு. பஞ்சாயத்து பேசல என்ன டிஸ்டர்பன்ஸ்? யாரை அனுப்ப போறாங்க நீங்க இல்லைன்னு சொல்லி சும்மா. பொம்பளை ஒரு போக பொருள் நினைக்கிற இவனுங்க திருந்து வானுங்கன்னு நினைக்கிற நம்பிக்கை இருக்குமா? ரத்தத்தை பாத்துட்டாங்கல்ல, திருந்து வாங்க.
இப்போ சொன்ன உடனே தெரிஞ்சிருவாங்களாக்கு. எங்கே அங்கே வர்ற ரொம்ப நம்பிக்கையா இருக்கும். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் எங்கேயாவது ஓடிடுவான்னு பார்த்தா இங்க வந்து நிக்கிற இவ தலையெழுத்தை யாரு மாத்தமா? தலையெழுத்தே படிக்க முடியாத அளவுக்கு கட்டு போட்டு விட்டுருக்காங்கல்ல. ஒரு பக்கம் முதலாளி டாச்சர், ஒரு பக்கம் இவனுக்கு தொல்லை. என்னத்தை சொல்லி என்ன செய்யறது? என்னம்மா தலை ரொம்ப வலிக்குதா? பரவாயில்லைங்கய்யா. சரி சரி, நான் ஓனர்கிட்ட பேசிட்டேன், இவங்களை சைட்லேயே தங்க வை. சரியா? சரி சரி. பாருங்கடா ஐயா, இனிமே எந்த பிரச்சனை இல்லாம ஒழுங்கா இருக்கணும். மீறி ஏதாவது பிரச்சனை வந்தது நான் மனுஷனாவே இருக்க மாட்டான். உங்க நல்ல நேரம் மன்னிச்சிட்டார், இல்ல கொலை பண்ணிருப்பார். போங்கடா. ஒரு 5000 ரூபாய் கொடுக்குறீங்களா? சேர ஆட்டோ கூட்டு போறேன். போயா காசு ஆட்டோ இருக்கா இல்ல ஒரு செட்டப் இருக்கா? போயிட்டு வரேங்கய்யா. பாத்து போமா. இங்க குளிச்சிட்டீங்களா? என்ன தேய்ச்சிட்டு தலை வாருங்க. ஐயா குளிச்சதே பெரிய விஷயம், இதுல இது வேறயா? எங்க அவங்களே எப்ப எந்திருப்பாங்க? எல்லாம் என்ன மாதிரியா? வேலைக்கு போற நேரத்துக்கு தான். நீங்க சொல்றீங்களா? நல்லா இருக்குங்க. என்னெல்லாம் கருவாடு குழம்பு. பண்ணியா தெரிஞ்ச நம்மளையே பளிச்சுன்னு மாத்திட்டாளே அஞ்சு. கல்யாண சமையல் சாதம், கருவாட்டு குழம்பு வாசம், இதுவே எனக்கு போதும். ஏய் மச்சான் உட்காரங்கடா, சாப்பிடலாம். என்னடா மூட்டை முடிச்சோட உட்காந்துருக்காங்க? சாப்பாடா மச்சான்? டேய் சாப்பிடுறா, வாங்கடா. டேய் அவதான் வேண்டாம்டா, சும்மா அலங்கி போடா. அவங்க என்னைக்கு சாப்பிட்றாங்களோ அன்னைக்கு நானும் சாப்பிட்டுக்கிறேன். உங்களுக்கும் கொடுங்க. தெருவுல இட்லிக்கு மாட்டுக்கறி சால்னா ஊத்தி குழச்சி திம்பமே, அந்த ருசியை இவ தருவாளா? நம்ம ஒருத்தியா? நாம அஞ்சு பேர் ஒருத்திட்ட போவோமே, இவன் நம்ம அஞ்சு பேருக்கிட்டையும் வருவாளா? சாப்பிடலடா, வாடா போலாம். நம்மளோட யாரா இருக்கா உங்களுக்கு?
இன்னைக்கு அஞ்சமால முடிஞ்ச இந்த விஷயம் ஏன் நம்மளால முடியல? ஒருவேளை அச்சு விஷயத்துல நம்ம அப்ரோச் சரியில்லையோ, எங்க கடைசி வரைக்கும் காட்டா மாதிரி வாழ்ந்துருவானு நினைச்சேன். தேங்க்ஸ் அஞ்சலா. டேய், உனக்கு இன்னும் கோவம் தெரியலையா? சாப்பிட்றா. அதெல்லாம் ஒன்றும் இல்லடா. எப்படி இருந்த குடும்பம்? படிக்க வைக்கணும், பாட வைக்கணும், கலெக்டர் ஆக்கணும், டாக்டர் ஆக்கணும்னு அவங்க எப்படி எல்லாம் மரக்கோட்டை கட்டி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்படி எல்லாம் வாழ்ந்த பொண்ணைய நம்ம இவ்வளவு கேவலமா பேசணும்? நல்ல ஒரு மனுஷனா? பாழா போன பஸ்ஸுக்கார வந்து போதி அவங்கள பாதையிலே தூக்கிட்டு போயிட்டான். அவங்களோட சேர்ந்து நீயும் போயிட்டு நினைச்ச முடியும். மாமி மகன் குத்து கல்லாட்ட வந்து நிக்கிறான். இவரே மீட்டுக்காரு, இவங்களா அவரோட கூட்டாளிங்க. செத்தும் கொடுத்தா சீதக்காரின்னு சொல்லுவாங்க. அப்படித்தான். உன் அப்பா அத்தா இல்லைனாலும் அவங்க உருவத்துல உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய அமைச்சு கொடுத்துருக்காங்க. எதை பத்தி கவலைப்படாத தாயி. போதாயி, நீ நல்லா இருப்ப. உன் அப்பா அத்தா உன் கூடவே இருப்பாங்க. வாழ்ந்த வீட்டை போய் பாருதாயி. ஏன் கலக்கிற? சந்தோஷமா போய் பாருதாயி. Thank you.
விட்டு சென்ற ஏ உறவு தொட்டுக்கொள்ள கொண்டு போனதில்லின் நிறமாய் வாழ்க்கை ஒரு கனவா ஒரு எங்களுக்கும் ஒரே பஞ்சம் தான் ஒரே நாள் அவ்வளவு பணத்தையும் செலவு பண்ணிடுவீங்களா எவ்வளவு வரும் வாரமான ஆளுக்கு 2000 தான் 20 பேர் செய்ய வேண்டிய வேலையா 5 பேர் செய்றீங்க இதுக்குள்ள எவ்வளவோ சம்பாதிச்சிருக்கலாம் ஏன் நீங்க யாருமே யோசிச்சது இல்லையா சொல்லும் போது எதுவும் கேக்குறது இல்ல. கேட்கறத செட்டில் பண்ணு.
தீபாவளிக்கு என்ன செய்யலாம்? தண்ணி அடிக்கலாம். தண்ணி அடிக்கலாம். அது ஒன்றும் இல்லை அஞ்சு, நாங்கள் சம்பளம் வாங்கினாலே எப்பவும் பாருக்கு தான் போவோமா. நீ வந்ததுலேருந்தே போகலையா? கெட்டா. இப்போ யாரும் பாருக்கு போகக்கூடாது. ஆடி மாதம் கூடுதாண்டா, ஆத்தா சொல்லிடுச்சு பாருக்கு தான் போகக்கூடாதுன்னு சொன்னேன். நீங்கள் இங்கேயே வாங்கிட்டு வந்து குடிங்க, தொட்டுக்க கறி செஞ்சு தரேன். தீபாவளி ஷாப்பிங் பண்ண கடைக்கு போயிருந்தேன், உங்க ஞாபகம் வந்துச்சு, அதான் உங்களுக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன். பிடிச்சிருக்கான்னு பாரு. உங்களுக்கு எதுக்குமா சிரமம்? ஹே, இதுல என்ன சிரமம்? முதல்ல பிரிச்சு பாரு. என்ன அஞ்சல, என் செலெக்ஷன் உனக்கு பிடிக்கலையா? ஐயோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. பின்ன எங்களுக்கு இது வேண்டாமா? அஞ்சம்மா, எது செஞ்சாலும் சரியாக தான் இருக்கும். காரணம், எனக்கு உண்மையான காரணம் வேணும் அஞ்சல. காரணம்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நாங்கள் ஆறு பேர் இருக்கோம், ஆனால் நீங்கள். ஐயோ, சாரி சாரி சாரி. எங்க போறீங்க? நான் போயிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர்ல வந்து. அதான் எங்க போறீங்கன்னு? நான் ஒரு படிச்ச மக்கு. இரு, எல்லாருக்கும் சேர்த்து ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தேன். ஓ, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நாங்கள் ஏற்கனவே எல்லாருக்குமே எடுத்தாச்சு. நீங்க எப்பவுமே இதே மாதிரி அன்பா இருந்தா அதுவே போதும், எங்களுக்கு தினம் தினம் தீபாவளி தான். என்னோட ஆசையும் அதுதான். பாப்போம். Thank you.
சுவைகள் எனக்கு விடியும் முறுக்கில் பெண்ணை போடுங்கள் சிங்கம்மாக்கை சிதற வைப்போ சிறுத்தை கூட்டம் சின்ன குழந்தைகள் திரியோடு முத்தமிழம் ஊதுபட்டி தூபங்கள் கை தட்டி சிரிக்கும் தஞ்சையோரி தீபங்கள் வாழ்வு வந்ததே காதல் பண்டிகை பூவில் சொட்டுதே வண்ண புன்னகை மின்னிட மினுமின மின்னல் தான் எங்கள் தௌசண்ட் பாலாது என்னிட என்னிட முடியலோ இங்கும் மழை முன்பானது தித்திக்கும் தித்திக்கென்ற தீபாவளி எத்திக்கும் பத்திக்கின்ற தீபாவளி நீ பயப்படுற மாதிரி எதுவுமே நடந்துடல இருக்கிறதெல்லாம் பத்திரமா இருக்குடி உனக்கு வேணுங்கறதெல்லாம் வாங்கி கொடுத்து அழகு பார்த்தனே இப்ப போய் அந்த பிச்சைக்கார பயல பார்த்து அழுகுறியே அழுகுறியே ஆமா இவர் பெரிய அம்பாலி பரம்பரை அப்படியே அள்ளி குடுத்துட்டாரு டேய் 6 மாசமா இவளுக்கு நான் ஆப்பாயிலும் அவுச்ச முடி வாங்கி குடுத்து கரெக்ட் பண்ணா நீ 5 நிமிஷத்துல முறுக்கு வாங்கி குடுத்து இவள ஓம கத்து முடியடா நாசமா போறவனே போடா முட்டா பழ ஆப்பாயிலும் அவுச்ச முட்டை மாடா இப்ப முக்கியம் அன்னைக்கு பாப்பா ட்ரிங்க்ஸ் அடிக்கல சைடு டிஷ் இல்லேன்னு கதறிருச்சு நான் தான் முறுக்கு வாங்கி குடுத்து நறுக்குன்னு கரெக்ட் பண்ணேன் தெரிஞ்சுக்க யோ சுமாருங்கய்யா நானே அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையா இப்ப அரசனுக்கு சரியாவுமா புருஷனுக்கு சரியாவுமான்னு தெரியாம கிடந்து தவிச்சிட்டு கிடக்க நீங்க வேற என்னங்க சத்தம் அமைதியா இருக்க மாட்டீங்களா நானே வாய்க்கால வெட்டுறதா வரப்ப வெட்டுறதான் தெரியாம கிடந்து தவிச்சிட்டு கிடக்க நீங்க வேற இதோ பாருமா வரப்பும் வெட்ட முடியாது வாய்க்காலும் வெட்ட முடியாது மட உடஞ்சு போச்சு ஷூர் ஷூரா போச்சுரா 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 என்னம்மா யோசிக்கிற ட்ரீட்மெண்ட் செலவு 2 லட்சம் இருக்கு அதை கட்டிட்டு இந்த 2 டம்மி அழிச்சிட்டு போங்க ஐயோ இவன் டூப்ளிகேட் டாக்டர் இந்த ஆள் வசூல் ராஜா MBBS ஏ தான் இதுங்களுக்கு எங்க இருந்து நான் 2 லட்சம் கட்டுறது டாக்டர் என்னமா எதுக்கு யாரு கூப்பிடுற இது உங்க ஓன் ஹாஸ்பிட்டலா எஸ் ஆஃப் கோர்ஸ் ஆஹா அப்ளிகேஷன் போடுறாளா இன்னில இருந்து இது நம்ம ஹாஸ்பிட்டல் அப்படியே சொல்ற ஐயோ கொஞ்சி கொஞ்சி பேசாதடா உன்னை நடத்தறல விட்டுருவா ஆ நர்ஸ் சார் என்னப்பா மேகம் இருட்டிக்கிட்டு வர்றத பார்த்தா 10 நாளைக்கு மழை கொட்டோ கொட்டும் கொட்டும் போல இருக்கு மாமா போய் வாய கழுவு 10 நாளைக்கு மழை பெஞ்சா நாங்க சோத்துக்கு என்ன சிங்கி அடிக்கிறது என்னடா நடிக்கிறீங்க உங்களுக்கு தான் ஆவும்னா உதவி செய்யறதுக்கு சின்னமா வர்றாங்கல்ல செய்யறாங்கல்ல நாங்க தான் பாக்குறோம்ல அவங்களும் இப்பதான் திரும்பிருக்காங்க இவர் கூட சேர்ந்த மறுபடியும் கெடுத்துல வச்சிருவாரு வேலை முடிஞ்சா வீட்டுக்கு போகாம என்ன வெட்டி பேச்சு வாங்கம்மா வாங்க என்ன அஞ்சல வேலை எல்லாம் முடிஞ்சா இப்பதாமா முடிஞ்சு ஒண்ணுமே புரியல உலகத்துல என்னமோ நடக்குது மர்மமா இருக்கு அது ஒண்ணும் இல்ல அஞ்சல நானும் அம்மா அப்பெல்லாம் டூருக்கு போறோம் வர ஒரு வாரம் 10 நாள் ஆகும் அதான் ஐயோ டூருக்கா எங்களுக்கும் போகணும்னு ஆசைமா அவ்வளவுதானே இது திடீர் ப்ரோக்ராம் நம்ம எல்லாரும் இன்னொரு நாள் ஜாலியா போலாம் என்ன
ஆமா, செலவுக்கு பணம் எல்லாம் இருக்குல்ல? ஐயோ, பணம் எல்லாம் அதிகமாவே இருக்கு. நீங்க பாத்து போயிட்டு வாங்க, எங்களுக்கு அதுவே போதும். சரி, நான் கிளம்புறேன். பாத்து பத்திரமா இரு. உன்கிட்ட தனியா பேசலாம்னு வந்தேன். பாப்போம். மழை கொட்ட ஆரம்பிக்குது. மேஸ்திரி சொல்லி வாய மூடல, அதுக்குள்ள மழை வருது. ஊட்ட வாயை சொன்ன ஊட்ட ஊட்ட ஊட்டு. வானிலை அறிவு, கனமழை இன்னும் நீடிக்கும் என்பதால் மீனவர்கள் யாரும் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். எப்படியும் முக்காத்தட்டு கறி நீ தான் தின்ன போற. அது கரெக்ட் தான். வேலை செய்ய முடியல. எல்லாரும் கடைசி வரைக்கும் இதே மாதிரி ஒத்துமையா இருந்தாலே போதும். அதே எனக்கு சந்தோஷம். ஒரு முடிஞ்சிட்டு இருக்கு, குறைஞ்சிருக்கு. வீட்டுல இருக்கிற கடைசி காசு பாத்துக்கலாம். மழை இப்போதைக்கு விடாது போயிடலாம். வெண்ணி கொண்டு வா. ஏ மச்சா, முதல்ல அந்த மாட்டு ரெண்டு கூட அவனுக்கு மாத்திரா சரியா ஒரு வாரமா அண்ணன் தண்ணி இல்லாம படுத்த படுக்கையா இருக்கு. என்ன பண்றது? அண்ணே சாப்பிடுங்க, கொஞ்சோட வாங்கிக்கோங்க. சாப்பிடுங்க. புரியடா, நம்ம உடம்பு சரியாகும். கஞ்சிதானே ஒரு வாய் கூட குடிக்க மாட்டேங்கிறாரு. சின்னம்மாக்கு போன் ஆவது பண்ணுங்க. லைன் கிடைக்கலம்மா,
இன்னொரு கிளாஸ் ஊத்தி சினிமாக்கு போறான் லைன் வர கிடைக்கலையா? என்ன பண்றது ஒன்றும் புரியல. எல்லா விஷயத்துலையும் தைரியமா இருக்கும். வாழ்க்கையில் முதல் முறையாக பயம் இருக்கும். எல்லாருக்கும் கஷ்டமா இருக்கு. காசை காசுன்னு பார்க்காம கண்ணா பின்னான்னு செலவு பண்ணிட்டு எனக்கு அவனுக்கு மருந்து மாத்திரை வாங்க கூட மற்றவங்களை எதிர்பார்க்க வேண்டியதாக போயிடுச்சுடா. ஏண்டா இப்படியே போன நம்ம பொறப்பு என்னடா ஆகுது? அதான்டா எனக்கும் ஒன்றும் புரியல. இந்த நேரம் பார்த்து நமக்குன்னு உதவி செய்கிற யாருமே இங்கே இல்லையாடா. எல்லாம் காசெல்லாம் செலவாகி போயிடுச்சுடா. சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லையடா. இந்த நேரத்தில் அவன் வேற படுத்து பொறுக்கே கிடக்கிறான். எனக்கு என்னமோ பயமாக இருக்குடா. அவன் சாப்பிட்டு பத்து நாள் ஆகுதுடா. நாம் அஞ்சு ஆம்பளைங்க இருந்தும் கூட ஒரு பொட்டச்சு அரிசிக்காக வீடு வீடாக அலையிறாங்கடா. டே இப்போ பிரச்சனை அது இல்லைடா. அவனை எப்படியாவது எந்திரிச்சு நடமாட வைக்கணும்டா. என்ன வாரேன் இருங்கடா வந்துடுறேன். என்னவா இருக்கும் நம்மளை மாதிரி இந்த வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் காடு ஆறு மாதம் வீடு ஆறு மாதங்கிற கதை தான். வேலை இருக்கும்போதே சேர்த்து வச்சுக்கிட்டா தான் தப்பிக்க முடியும். வாங்கடா நம்மளுக்கு இது மாதிரி நடந்துட கிடையாதுடா. அஞ்சாம வந்துக்கு அப்புறம் இது மாதிரி நடக்குது போடா. அவன் வந்ததுனால தான் இந்த அளவுக்காவது நம்ம யோசிக்கிறோம். என்னன்னா வாங்குற காசெல்லாம் எவ்வளவு ஒருத்திட்ட போய் கொட்டிட்டு தான் இருந்திருப்போம். பேசுகிறோம் மாடி உள்ளதானடா வந்தான். அவனை தைலம் தேய்ச்சி விட சொல்ல வேண்டியதானே.
மாறிதானே. என்னங்க இப்படியா ஆளாளுக்கு யோசிச்சுட்டே இருந்தா என்ன பண்றதா உத்தேசம்? அதான் எங்களுக்கு ஒன்றும் புரியல இருந்துச்சு. புரியலனா? எங்களுக்கு மேஸ்திரி முதலாளியை விட்டா வேற யாரையும் தெரியாது. அதையும் மீறி அவன்கிட்ட போய் கடன் கேட்டான், எங்களுக்குன்னு எவனும் தரமாட்டான். அதான் எனக்கும் தெரியுமேங்க. அடுத்தவங்க கிட்ட உங்களை யார் கடன் கேட்க சொன்னா? நான் உங்க சொல்ற கேப்பீங்களா கேப்பீங்களா மாட்டீங்களா? ஏய், இது தங்கம்டா. விலை என்ன தெரியுமா? 6000 ரூபா. கையில காசு இல்லைன்னு வித்து தண்ணி கிண்டி அடிச்சிடாதீங்கடா. உங்களை சரக்கு தான் அடிக்க வேணாம்னு சொன்னாரு, ஒரு உயிரை காப்பாத்த வேணாம்னு சொல்லலையே. இல்ல இஞ்சி, இது வேணாம். என்ன வேணாம்? ஒரு வயசு பையன் பச்சை தண்ணி குடிச்சா கூட வாந்தி எடுக்குது. ஒரு வயசு சோறு சாப்பிட்டு எத்தனை நாள் ஆகுது தெரியுமா? சொல்றது கேளுங்க, மழை வேற விடாம அடிச்சுக்கிட்டே இருக்கு. இப்படியே போனா அதை நாம கை கழுவிடுவோமோன்னு பயமா இருக்குங்க. இல்லை இஞ்சி, நாளைக்குள்ள எல்லாம் சரியாயிரும். பாரு, வானம் வெளுக்க ஆரம்பிச்சிருச்சு. நாளைக்கு வேற எங்கேயாவது வேலைக்கு போயிட்டு வரலாம். ஐயோ, அது அப்புறம் பாத்துக்கலாங்க. அசைய கூட தாங்கிடலாம். ஆனா இது ஒரு உயிர் விஷயம். ஏற்கனவே எனக்கு ஏற்பட்ட அனுபவமே போதுங்க. இதை முதல்ல வித்துட்டு அதை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போங்க. தப்புக்குள்ள தேவைதான்டா. டேய், மழையில எங்கடா போற? டேய், உங்களுக்கு நெஞ்சுதான் போக போறேன். வயித்த கலக்குதுடா. இதை எடுத்து வித்தா ஒரு 10 நாளைக்காவது பழக்க ஓடும்ல? எத்தனை கடை ஏறி ஆயினாலும் ஒருத்தன் கூட தாலி வாங்க மாட்டானே. ஏன், இதுவும் தங்கம் தானே? ஆனா இதுவரைக்கும் இப்படி ஒரு திருட்டு வேலையை செஞ்சதே இல்லையே. தாலியை வித்துட்டு வர இவ்வளவு நேரமா? முதலாளிக்கு தெரிஞ்சா இங்கிருந்தோ அந்த அஞ்சம்மாவே நம்மளை காப்பாத்த தாலியே விற்க துணிஞ்சதுக்கு அப்புறம் மற்றதை பத்தி கவலையே இல்லை.
ஒரு நிமிஷம் எல்லாரும் அமைதியா இருங்க. இது வரைக்கும் நம்ம அசோசியேஷன்ல எலெக்ஷனே இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி சேர்மனை தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருந்தோம். ஆனா என்ன நடந்துச்சுன்னு தெரியல, இந்த தடவை நம்ம எலெக்ஷனுக்கு தள்ளப்பட்டிருக்கோம். இது ஏன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுவும் இல்லாம இந்த மாதிரி நேரத்தில் நமக்கு எலெக்ஷன் தேவையா? நீங்களே சொல்லுங்க. கட்டாயம் தேவைதாங்க. இதுவரை தகுதிங்கிற அடிப்படையில் சேர்மனை செலக்ட் பண்ணிட்டு வந்தோம். இப்போ தகுதியே இல்லாத உடனே சேர்மனை செலக்ட் பண்ணணும்னா அது முடியுமா? யோ, இந்த ஜாட பேச்செல்லாம் என்கிட்ட வேண்டாம். எதுவாக இருந்தாலும் நேரடியாக பேசு. என்னை விட தகுதியானவன் இந்த அசோசியேஷனில் எவையா இருக்கா? தகுதிங்கிறது பணத்தில் மட்டும் இல்லை, கௌரவத்திலையும் இருக்குல்ல. ஐய், என் கௌரவத்துக்கு என்னடா குறைச்சல? அதான் ஊரே சிரிக்குதே. உன் பொண்ணு ஒரு பொறுக்கி கொத்தனார் பின்னாடி சித்துறான்னு சொல்லி, அதுக்கப்புறம் உனக்குங்கடா இருக்கு கௌரவம்? ஐய், அனாவசியமா என் பொண்ணை பத்தி பேசுறேன்னு நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன்டா. யாரா அனாவசியமா பேசுனா? இத பாடுறா, ஆதாரத்தோட தான் பேசுறேன். ஆவந்து கேட்கும் போது பொண்ணு தரமாட்டேன் நீங்க, இப்ப தாறுமாதா உள்ள இருக்கு. இப்ப பேச வேண்டியதானே? ஏன் வாய் அடைச்சு போயிருக்க? மானத்தை வாங்கிட்டாள. என்னடா பேசிக்கலாம். சைட்டுக்கு போற சைட்டுக்கு போறேன்னு சொன்னியா? என்ன பொழப்பு? கேட்க வேண்டியவங்களாம் விட்டு போட்டு என்கிட்ட கேட்டா என்ன அர்த்தம்? ஏதோ பிரச்சனை போல இருக்கு. என்னவா இருக்கும் அங்கிள்? அருவா விட்டு உனக்கும் இருக்குடா மச்சக்கால. இந்த விஷயத்துல நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். என்னம்மா? அப்பா காலையிலேருந்து டென்ஷனாகவே இருக்காரு. உங்கள் கூட கூட கொஞ்சம் கோமாக பேசுகிற மாதிரி தெரிஞ்சுது. ஏதாவது பிரச்சனையா அங்கிள்? தினம் பேசுகிற மாதிரி ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ சொல்ல போகிறீங்களா இல்லையா? என்னத்தம்மா சொல்கிறது, எல்லாம் உங்களால் தான். என்ன இல்லையா? அசோசியேஷனில் அந்த விரும்பாண்டி பையன் ஐயாவை கிளிகளின்னு கிழிச்சு போட்டான். உங்களுக்கும் அந்த அச்சு பயலுக்கும் ஏதோ லவ்வாமே. ஐயா ரொம்ப அசிங்கப்பட்டுட்டார். தெரியாம தான் கேட்குறேன், நீங்கள் பண்ணுற லவ்வுங்கிறது வதந்தியா இல்லை டீப் லவ்வா? வதந்தின்னா ப்ராப்ளம் இல்லை, ஆனால் டீப் லவ்னா எனக்கு செட்டில்மெண்ட் தான். டீப்பா? டீப்பே தானா? டீப்புன்னா எனக்கு ஆப்பு. நீ வேணா வச்சுக்கியா, நீ வேணா வச்சுக்கியா. என்ன டேய், இங்க எதுக்குடா வந்திருக்கீங்க? ஐயா உங்களை எல்லாம் கூட்டு போக சொல்லமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இனிமேல் இங்கே உங்களுக்கு வேலை கிடையாது. அதான் அவர் நேத்தே உங்களுக்கு கணக்கு பிடிக்க சொன்னது. இங்கே பாருங்கடா, இன்னைக்கே நீங்க இந்த இடத்த காலி பண்ணிடணும். வயிற்றுக்கு சோறு கிடைக்காது. இதே மாதிரி கான்ட்ராக்டர் வேலை வேற எங்கேயாவது இருந்தால் போய் பாருங்க. அவ்வளோதான் பார்த்தா. டேய் ஓரமா நிற்கிறவன் கெட்டியாக கொடுத்துக்கிறேன், கிளம்பணும். டேய் வண்டி அனுப்ப. கிறுக்கு பய மாதிரி இருந்தீங்க, வேலை இருந்துச்சு. திருந்துனீங்க, வேலை போச்சு. அதுக்குத்தான் கடைசி வரைக்கும் திருந்தவே கூடாதுங்கிறது.
எல்லாம் அந்த ஆண்டவனுக்கு தான் வந்துச்சு. என்னத்தை சொல்றது, எனக்கு கொஞ்சம் உங்களை பார்க்க பாவமாகத்தான் இருக்கு. சரி, எனக்கு தெரிஞ்ச இடத்துல ஒயிட் வாஷ் பண்ணால் மூணு நாள் வேலை இருக்குன்னு சொன்னாங்க, அங்கே போய் பாருங்க என்ன சரியா. அதை அப்படியே கொஞ்ச நாள் போட்டோம், அதுக்கப்புறம் வேறு கான்ட்ராக்டர் பிடிச்சி அப்படியே வேலைக்கு சேர்ந்துக்கலாம். என்ன, என் கையில் எதுவுமே இல்லை, இங்கே நீங்கள் வேலை பார்க்க முடியாதுரா, அதுதான் உண்மை பார்த்துக்கோங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச இடத்துல உங்களுக்கு கண்டிப்பாக வேலைக்கு சொல்லுவேன் என்ன. ஆனால் நீங்கள் எதுவும் மனசில் என்னை தப்பாக எடுத்துக்கோங்க, இந்த அட்ரஸ் பிடி. அஞ்சம்மா பார்த்துருந்துக்கம்மா, எதாக இருந்தாலும் அண்ணனை கூப்பிடுங்கடா. பார்த்தாப்பா சரி பார்த்து மனசை விட்டுறாதேடா, இனிமேல் தான் வாழ்க்கையே இருக்கு. சின்ன வயசுலேருந்தே நம்ம கூட வேலை பார்க்குற பையன், பாவம் இந்த கட்டடத்துக்காக ஒருத்தனை காவு கொடுத்துட்டு நிற்கிறாங்க. இவங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூட முடியல. ஏ நான் போகிறேன்டா, போகிறேன் பார்த்து வண்டியை கிளம்ப போகிறேன். விட்டால் வேற யாருமே தெரியாது, எங்கே போய் வேலை கேட்கறது. ஹலோ சார், உங்க காலேஜ் மேட் மதுமிதா வந்திருக்காங்க. மதுவா? எஸ் சார். உடனே வர சொல்லுங்க மேடம், நீங்க போலாம், சார் வர சொல்லிட்டாங்க. தேங்க் யூ. ரமேஷோட ஆஃபீஸ் சூப்பரா தான் இருக்கு. காலேஜ்ல பிடிக்கும் போது இருந்த அதே நீட்னஸ் இன்னும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். எக்ஸ்கியூஸ் மீ. ஹாய் மது. ஹாய். வாட் எ சர்ப்ரைஸ் யார், பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு, வா வா உட்கார். படிக்கிறப்ப பார்த்ததை விட இப்போ தேவதை மாதிரி இருக்கால, நம்ம கொடுத்து வச்சோம்தான். எப்படி இருக்க? ஃபைன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? பார்த்தா தெரியல, அப்பா அம்மாவுக்கு ஒரே பையன், ஏகப்பட்ட சொத்து, பத்தாவதுக்கு 400,000,000 சம்பாதிக்கிறேன், சொல்லவா வேணும். அப்படிப்பட்ட மதுவாது இப்போ என் முன்னாடி புடவை கட்டிக்கிட்டு அடக்கமாக அமைதியாக அழகாக வேற உட்காந்துருக்கிறத பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருக்கு. நீ எதையுமே மறக்கலையா? மறக்கக்கூடிய சம்பவமா அது. அடுத்த வாரம் சர்ப்ரைஸாக அம்மா அப்பா கூட்டிகிட்டு நானே வீட்டுக்கு வரலான் இருந்தேன், அதுக்குள்ளேயே நீயே வந்துட்ட. எனி இம்பார்ட்டன்ட்? எனக்கு தெரிஞ்ச என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப திறமைசாலிங்க, அப்பா கிட்ட தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, பட் இப்போ வேலை இல்லை. என்னாச்சு? கௌரவ பிரச்சனை. புரியலையே. அர்ஜுனன் ஒருத்தர், அந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் லீடர் மாதிரி. அவரை நான் பார்க்குறதோ இல்லை பேசுறதோ அப்பாவுக்கு பிடிக்கல. அவரு படிக்கல, அதனால கொத்தனாரா இருக்கார். அர்ஜுனன் நல்ல பேர். நான் கேட்குறேன் தப்பா நினைக்காத, நீ அவரை லவ் பண்றியா? தெரியல, ஆனால் அவர் மேல ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டிருக்கு. அது காதலா இல்லையான்னு சொல்ல தெரியல. தெளிவான குழப்பம். உன் வாழ்க்கையை தீர்மானிக்கிற ஸ்டேஜில் நீ இருக்க, am I right? நான் உங்களுக்கு உதவி பண்ணும், அதுக்காக தானே வந்திருக்கேன். ஆமாம். டோன்ட் வரி, அவங்கள வர சொல்லு. தேங்க்ஸ். ஆமாம், நீங்கள் எதுக்கு வீட்டுக்கு வரணும் நினச்சிங்க? எல்லாம் நம்ம மேரேஜை பற்றி பேசலாம் தான். ஏய் பயப்படாதியா, அதுக்கு தான் இனிமேல் அவசியம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சே. சாரி. ஏய் ஜஸ்ட் ரிலாக்ஸ் யா, நம்ம கையில் எதுவுமே இல்லை, எல்லாம் அவன் செயல். இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் என்று. எங்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, விடுங்க. முத முத வீடு தேடி வந்திருக்கீங்க, கொஞ்சம் சாப்பிடுங்க சம்பந்தி, எல்லாம் சரியா போயிடும். என்ன ஆட்டம்டா ஆடுனேன் சம்பந்தி. இல்ல இல்ல சும்மா சாப்பிடுங்க, மனசு இருக்க பாரம்லாம் குறையணும்ல. ஒரே நேரத்தில் சிக்கனையும் மட்டனையும் எப்படி சேர்த்து சாப்பிடுறது? அது என்ன பங்காளி, இந்த கையில ஒண்ணு அந்த கையில ஒண்ணு எடுத்து கடிக்க முடியாதானே?
ஐயோ பங்காளி, உங்க பாசத்துக்கு ஒரு அளவே இல்லாம போச்சு. நாம ரெண்டு பேரும் தான் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுக்கும்ல, அப்படியே சும்மா கூச்சப்படாம கடி பங்காளி. ஐயோ வரல. நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தது நம்ம அல்ல கைகளே எவ்வளவு சந்தோஷமா கொண்டாடுது. இன்னொரு தடவை வச்சு அழகு மயில நானாவது வச்சிருந்திருப்பேன். டாக்டரோட பத்தி விட்டேன். இன்னைக்குதான் சம்பந்தி, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏண்டா இருக்க மாட்டேன், பையனை பெற்றிருக்கல்ல. நாம ரெண்டு பேரும் சம்பந்தியாக போறதை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. என் கௌரவத்தைய நீங்க காப்பாத்திட்டீங்க. நமக்குள்ள ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் சம்பந்தி, உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா விட்டு கொடுத்துருவேனா? இந்த விடுங்க சம்பந்தி, மூர்த்தத்தை எப்போ வச்சுக்கலாம்? எப்போ வேணாலும் வச்சுக்கலாம். என்ன புதுசா தாடியெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்ட? கொஞ்சம் பிஸியா ஷேவிங் பண்றது கூட நேரம் இல்லாத அளவு பிஸி ஆயிட்டேன். சேச்சே, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அர்ஜுன் விஷயத்துல இன்னும் குழப்பமா தான் இருக்கியா? இல்ல, இப்ப நான் தெளிவா இருக்கேன். உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கதான் தங்கியிருக்காங்க. சரி, ஓகே. புது இடம் எப்படி இருக்கு, பிடிச்சிருக்கா? என்னமா இப்படி கேக்குறீங்க? திக்கு தெரியாமல் எங்களுக்கு புது வாழ்க்கை கொடுத்துருக்கீங்க. இதை போய் நாங்கள் குத்தம் சொன்னோம்னா அந்த தெய்வமே எங்களை மன்னிக்காதுமா? தெய்வத்தை பற்றியெல்லாம் பேசுகிறீங்க, ஆச்சரியமாக இருக்கு. இப்போல்லாம் சாமி கும்பிடாமல் வேலைக்கு யாருமே கிளம்புறது இல்லைம்மா. அப்படியா, பரவாயில்லையே. மாறுறது மனுஷனோட இயல்பு, அதை நீ புரிஞ்சுக்கிட்ட. அவங்களும் மாறிட்டாங்க, அந்த பெருமை எல்லாம் உன்னே தானே சேரும். இதில் எனக்கு என்னமா பெருமை, இயல்பாவே இவங்க எல்லாரும் நல்லவங்க தான். அவங்க இருந்த சூழ்நிலை வேற மாதிரி வாழ்ந்துட்டாங்க. இப்ப மாற வேண்டிய நேரம் வந்துருச்சு, மாறிட்டாங்க. ஆனா இவங்க மாறினது அந்த சாமிக்கே பிடிக்கல. அஞ்சு பேர் இல்ல, ஒன்னு எழுந்துட்டாங்க. அஞ்சாவது வரலாம், நான் இருக்கேன். என்ன விடுங்கம்மா, நான் ஒரு சாதாரண மனுஷி. ஆனா நீங்க படிச்ச பெரிய எடுத்து பொண்ணு, நானும் உங்கள ஒருத்தியா இருக்கதான் ஆசைப்படுறேன். தெரிஞ்சோ தெரியாமலோ இங்கெல்லாம் பாதிக்கப்பட்டதுக்கு நானும் ஒரு காரணம் ஆயிட்டேன். அச்சுக்கு எனக்கு நடுவில் காதல் இருக்குன்னு சந்தேகப்பட்டுதான் வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாரு. அச்சு திறமசாலின்னு எனக்கு தெரியும். அவர் மனுஷனா மாறினதுக்கு அப்புறம் அவர் மேல ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது உண்மை. ஆனா அது காதலா இல்லையான்னு எனக்கு சொல்ல தெரியல. அப்பாவோட கோவத்துக்கு அப்புறம்தான் எது உண்மைன்னு யோசிக்க ஆரம்பிச்சேன். அவர் கூட வாழ்றதுல என்ன தப்புன்னு எனக்கு பட்டுச்சு. இது என்னோட முடிவு, ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் அவரோட விருப்பம். இதுல சொல்றதுக்கு என்னமா இருக்கு? நீங்க சொன்னதுல இருந்து எனக்கு தலகாலே புரியல. சந்தோஷத்துல குதிக்கணும் போல தோணுது. அதுங்க மூஞ்சிங்களை பாருங்களேன், போரிச்சு போய் நிக்குதுங்க. அதுவும் இல்லம்மா, நீங்க திடீர்னு சொன்னீங்க இல்லையா, அதை நம்ப முடியாம தகச்சு போய் நிக்குது. அதெல்லாம் கொஞ்ச நேரத்துல சரியாயிடும், நீங்க வாங்க போலாம். இதுக்கு மேல சத்துக்கு பறிச்சலடா. அம்மா, நீங்க சொல்றது என்னஞ்சல, நீயும் என்ன நம்பலையா? ஐயோ, அப்படி இல்ல அம்மா, நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும். கண்ட பக்கமே வியாதி வாங்கிட்டு வர வேண்டியது, அப்புறம் வீட்டுல வந்து ஏன் உயிரை வாங்க வேண்டியது? யார்ச்சல யாருப்பா, வாங்க டாக்டர் கூப்பிடுறாரு. இவர் ரிப்போர்ட் எடுமா? ஓகே சார்.
வியாதி இருக்கிறவங்களே வியாதியை மறைச்சு கல்யாணம் பண்ணிக்கிற இந்த காலத்தில் நீங்கள் கட்டிக்க போகிற பொண்ணுக்காக இவ்வளவு தூரம் பிளட் டெஸ்ட் கொடுக்க வந்தீங்க பாருங்க. ஐ அப்ரிஷியேட் யூ. உண்மையிலேயே அந்த பொண்ணு வெரி லக்கி கேர்ள். உங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது, நீங்க தைரியமா கல்யாணம் பண்ணுங்க. என்ன பாக்கும் உன கைய புடிச்சா நெஞ்சுக்குள்ள நீ செலடிச்சா ரெட்ட கொலுசில என்ன அடிச்சா என்ன பார்க்கும் உன்ன கைய புடிச்சா நெஞ்சுக்குள்ள நீ சொலடிச்சா ரெட்ட கொலுசில என்ன அடிச்சா மொத்தம்
சுத்தமா கிடைக்கும்னு பார்த்து சுத்தமா போச்சேன். எங்க நம்ம அப்பா சம்மதிக்க மாட்டாரோன்னு பயந்துகிட்டு இப்படி அநியாயமா தற்கொலை பண்ணிக்குவாளா? ஒரே பொண்ணு பார்த்து பார்த்து வளர்த்துட்டேன், என் மனச புரிஞ்சுக்காம இப்படி அற்பாயசில போயிட்டாரு. உங்க பொண்ணா கொலை செஞ்ச கூட்டத்திற்காக நான் உங்களை அரெஸ்ட் பண்றேன். அத்தாடி உங்களை விட மோசமா இருக்கேன். ஒண்ணுக்கும் உதவாத பொறுக்கி பயல எனக்கு மருமகனாக்க நீ ஆசைப்படுவ, அதுக்கு நான் ஆமாசாமி போடணும் இல்ல? என்ன கொழுப்படி உனக்கு? சின்ன